புதுயுகம் தொலைக்காட்சி 8 ஆண்டுகள் நிறைவடைந்து 9வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை ஒட்டி தொலைக்காட்சிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதலே பரவலாக மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளா இடுக்கி மாவட்டத்தில் இன்று அதிதீவிர கனமழை பெய்யும். திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. இந்த ஆண்டில் 2வது முறையாக 102 அடியை எட்டுகிறது பவானிசாகர் அணை. பவானி ஆற்றில் உபரிநீர் திறக்க வாய்ப்புள்ளதால் மக்கள் ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக இன்றும் நாளையும் அக்னி தீர்த்த கடற்கரை செல்ல தடை. தடையை மீறி கடலில் புனித நீராடும் பக்தர்கள். தருமபுரி மாவட்டத்தில் காய்ந்த மிளகாய் கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருந்து வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் தகவல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் உரத்தட்டுப்பாடு. தனியாரிடம் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளதால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. பேனர் வைப்பதை முழுமையாக தடுக்க விதிகளை வகுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.5 பதிவாகியுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 18,346 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் பல மணி நேரம் முடங்கிய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் சேவை சீரானது. பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் நேற்று தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதற்கு அந்த நிறுவனங்களின் தலைவர் மார்க் ஜூக்கர்பெர்க் பயனாளிகளிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் பாதுகாப்பு ஆணையம் அமைக்க தலிபான் அமைச்சரவையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோருக்கு பைசர் நிறுவனத்தின் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்த ஐரோப்பிய யூனியனின் மருந்து கண்காணிப்பு அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. பெண்களுக்கான ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவைச் சேர்ந்த 14 வயதான நம்யா கபூர் தங்கம் வென்றார். ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வென்றுள்ள ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் புதிய உலக சாதனையும் படைத்துள்ளார். உலக ஆணழகன் போட்டியில் ஜூனியர் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த சுரேஷ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. புதுயுகம் தொலைக்காட்சி 8 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது.
9ஆம் ஆண்டு தின கொண்டாட்டத்தை ஒட்டி பல்வேறு தரப்பினரும் புதுயுகம் தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுயுகம் தொலைக்காட்சி 8வது ஆண்டை எட்டி பிடித்ததைப் போல 9வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து பல ஆண்டுகள் ஊடக சேவையும் கலை சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு புதிய சகாப்தத்தை படைத்துக் கொண்டிருக்கிற புதுயுகத்திற்கு இன்னும் 100 ஆண்டுகளை கடந்தும் தமிழருக்கு சேவை ஆற்றிட வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 9வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்க போகும் புதுயுகம்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுயுகம் தொலைக்காட்சியானது தன்னுடைய 9வது ஆண்டினை அறிவித்திருப்பது என்று மகிழ்ச்சி கூறிய ஒன்றாகும். இந்த புதுயுகம் தொலைக்காட்சி சிறந்த முறையில் விளையாட்டு என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் சிறப்பான முறையில் மக்களுக்கு தொலைக்காட்சி அன்பர்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகம் 8th இயர்லேருந்து 9th இயர் போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சேனல். ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்பத்தூர், கொரட்டூர், பாடி, முகப்பேர், நொளம்பூர், மதுரவாயல், வலசரவாக்கம், ராமாபுரம், போரூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக நகரின் சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, செங்குன்றம், புழல் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல் புறநகர் பகுதிகளான மணலி, கொளத்தூர், புழல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, திருவந்திபுரம், புளியரம்பாக்கம், தூளி, வடதண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மழையால் ஈரப்பதமான லேசான காற்று வீசுவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகாலை முதலே மழை பெய்ய தொடங்கியுள்ளது. மரக்கணம் உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் கனமழை பெய்து வருகிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. 5வது நாளாக பெய்த மழையால் மானாவாரி பயிர் செய்துள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கனமழை தீவிரமடைந்து இன்று இடுக்கி மாவட்டத்தில் அதிதீவிர கனமழையாக பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இடுக்கி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பாலக்காடு, மலப்புரம் மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், ஏனைய மாவட்டங்களில் பரவலாக கனமழை தொடரும் எனவும், அக்டோபர் 8ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடுக்கி மாவட்டத்தில் கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் காய்ந்த மிளகாய் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், ஏரியூர், பெரும்பாலை, சின்னம்பள்ளி, நாகமரை, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் மிளகாயை பயிரிட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் பச்சை மிளகாயை பெங்களூரு, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, கோவை, திருவண்ணாமலை ஆகிய ஊர்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வந்தனர். தொடர் மழையால் பச்சை மிளகாய் விளைச்சல் தருமபுரியில் அதிகரித்தது. இதனால் 1 கிலோ ரூபாய் 15க்கு விற்பனையானது. பச்சை மிளகாய் விலை குறைந்ததை அடுத்து விவசாயிகள் மிளகாயை செடியிலேயே பழுக்கவிட்டு பதப்படுத்தி வந்தனர். தற்போது ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மழை பொழிவதால் குண்டூர், தாவணி
கடலிக்கரையிலிருந்து காய்ந்த மிளகாய் வரத்து குறைந்துள்ளது. இதனால் மிளகாய் விலை உயர்ந்து விற்பனையாகிறது. தருமபுரி மாவட்டத்தில் காய்ந்த மிளகாய் முதல் தரம் கிலோ 220 முதல் இரண்டாம் தரம் ரூபாய் 180 விற்பனையாகிறது. இதனால் ஏரியூர் நாகமரை பெரும்பாலை பகுதியில் மிளகாய் வத்தல் வைத்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேதாரண்யம் வட்டாரத்தில் பருவமழையிலிருந்து சம்பா பயிர்களை வளர்த்து காப்பாற்ற தட்டுப்பாடின்றி உரம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் தானிக்கோட்டகம் வடமழை மணக்காடு மருதூர் பஞ்ச நதிக்குளம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 30,000 ஏக்கரில் விவசாயிகள் நேரடி நெல் விதப்பின் மூலம் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் நெற்பயிர்கள் வளர்ச்சிக்கு தெளிக்கப்படும் யூரியா போன்ற உரங்கள் வேளாண் விரிவாக்க மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஆகியவற்றில் யூரியா உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே உரங்கள் மற்றும் இடுபொருட்கள் உடனடியாக தட்டுப்பாடின்றி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் பயிர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைத்துள்ளது. இதற்கிடையில் அப்பகுதியில் பயிர்கள் செழிப்பாக வளர பயன்படுத்தும் யூரியா ஸ்பிக் போன்ற உரங்களின் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதாகவும் மேலும் ஒரு உரமூட்டை வாங்கக்கூட உரக்கடைகளில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து அப்பகுதியில் உர விநியோகத்தை அதிகப்படுத்த அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக 102 அடியை எட்டுகிறது பவானிசாகர் அணை. தமிழகத்தில் மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய அணையாக விளங்கும் பவானிசாகர் அணை 105 அடி உயரமும் 32.8 டிஎம்சி கொள்ளளவும் கொண்டதாகும். தற்போது பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதோடு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணையின் மொத்த நீர்மட்ட உயரம் 105 அடி ஆக இருப்பினும் தமிழக அரசின் பொதுப்பணி அணைகளின் விதி தொகுப்புப்படி அக்டோபர் மாதம் 102 அடிக்கு மேல் தேக்கி வைக்க இயலாது என்பதால் அணை பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் உபரி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் உபரி நீர் திறக்க வாய்ப்பு உள்ளதை அடுத்து வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் பவானி ஆற்றின் கரையோரும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறும் பவானி ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது எனவும் அறிவுறுத்தி வருகின்றனர். அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,650 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 2,400 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 30 தேதி 102 அடியை எட்டிய நிலையில் இன்று இரண்டாவது முறையாக 102 அடியை எட்டுவது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே 10 நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிப்பட்டது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பெருமுகை ஊராட்சிக்கு உட்பட்ட சைவன் புதூரைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவரது தோட்டத்தில் மலைப்பாம்பு இருப்பதைக் கண்டு வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்தனர். பின்னர் அருகில் உள்ள தென்பர்கூர் காப்புக்காடு பகுதியில் பத்திரமாக விட்டனர். நவராத்திரி விழாவையொட்டி கோவில்கள் வீடுகள் நிறுவனங்களில் கொலு வைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. நவராத்திரியின் போது கொலு பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்தால் நோக்கம் புத்தியும் செல்வமும் வளரும் என்பது நம்பிக்கை. இந்த நிலையில் தேனி மாவட்டம் சின்னமனூர் கம்பம் ஆகிய பகுதிகளில் கொலு பொம்மைகள் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது. துர்கை ஏழுமலையான் கிருஷ்ணர் சரஸ்வதி விநாயகர் அம்மன் பொம்மைகள் சாய்பாபா மீனாட்சி அம்மன் சரஸ்வதி நரசிம்மன் ஆஞ்சநேயர் லட்சுமி முருகன் என பல கடவுள் உருவ பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு இதிகாச கதை உண்டு. இதனிடையே கடந்த வருடம் கொரோனா தாக்கம் காரணமாக கொலு பொம்மைகள் விற்பனை எதிர்பார்த்த அளவு நடைபெறவில்லை. இந்த வருடம் கொரோனா தாக்கம் குறைந்து கோவில்கள் திறக்கப்பட்டுள்ள போதிலும் வியாபாரம் மந்தமாக உள்ளது என்றே வியாபாரிகள் கூறுகின்றனர். மேலும் ஏராளமான கொலு பொம்மைகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்து இருக்கிறது. மதுரை பாலமேட்டில்
மணல் அள்ளுவதற்காக நீர்வரத்து கால்வாயை மூடி வழித்தடம் அமைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள கோடங்கிப்பட்டி பகுதியில் அரசின் அனுமதியோடு சவூடு மண் எடுக்கும் பணியில் தனியார் நிறுவனம் ஒன்று ஈடுபட்டுள்ளது. லாரிகளில் மணல் எடுத்துச் செல்ல உரிய பாதை வசதி இல்லாததால் அந்த பகுதியில் உள்ள கோடங்கிப்பட்டி பெரிய கண்மாய் நீர்வரத்து கால்வாயை மூடி அதில் மண் சாலை அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மழை காலங்களில் தண்ணீர் வரத்து தடை ஏற்பட்டு கண்மாய் நிரம்பும் வாய்ப்பு இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத செயல்களை ஆய்வு செய்து நீர்வரத்து கால்வாயை மீட்டு தர வேண்டும் என்றும் கண்மாய் பாசனத்தை நம்பியுள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆட்சியர் அனிச்சேகரிடம் கேட்டபோது இதுகுறித்து புகார் எதுவரை வரவில்லை எனவும் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். மதுரை மாநகரில் போக்குவரத்து விதிமீறல் குற்றங்களுக்காக அபராதம் செலுத்தும் வாகன ஓட்டிகள் அபராத தொகையினை செலுத்துவதில் பல சிரமங்கள் இருந்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் வாகன ஓட்டிகள் தங்கள் அபராத தொகையினை எளிமையாக செலுத்தும் வகையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் கூகுள் பே, போன்பே, பேடிஎம், நெட் பேங்கிங் ஆகியவை மூலம் அபராதம் செலுத்த வசதி ஏற்படுத்தப்பட்டது. இந்த புதிய வசதிகள் மதுரை காவல்துறையில் அமல்படுத்துவதற்கு முன்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 3,19,700 ரூபாய் வரை அபராதமாக அரசிற்கு செலுத்தப்பட்டிருந்தது. தற்போது மதுரை மாநகரில் கூகுள் பே இணையம் வாயிலாக அபராதம் செலுத்தும் வகையில் வசதி ஏற்படுத்தப்பட்ட ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அபராத தொகையாக ரூபாய் 6,00,000 ரூபாய் இருமடங்காக அரசிற்கு செலுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே வாகன ஓட்டிகள் புதிய வசதிகளை உபயோகப்படுத்தி தங்களது அபராத தொகையினை செலுத்தி தொடர் சட்ட நடவடிக்கையை தவிர்க்குமாறு மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தேடப்பட்டு வரும் புலியை கொல்ல வேண்டாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புலியை பிடிக்கும்போது மற்ற விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் ஆட்கொல்லி புலியாக இல்லாமலும் இருக்கக்கூடும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புலியை பிடிக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் புலியை பிடிக்கவே உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டுக் கொல்ல உத்தரவிடப்படவில்லை என்றும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் காந்தி ரோட்டில் பிரபல ஜவுளி நிறுவனம் இயங்கி வருகிறது. பச்சையப்பா, செங்கல்வராயன் ஜவுளிக்கடை மற்றும் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றிலும் வருமான வரி சோதனை நடந்தது. இது தவிர ஜவுளிக்கடை நிதி நிறுவன உரிமையாளரின் வீட்டிலும் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் ஒரே சமயத்தில் 3 நிறுவனங்களில் நடந்த அதிரடி சோதனை காஞ்சிபுரம் பகுதியில் குவிந்துள்ள பல்வேறு பிரபல நிறுவனங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிசெட்டிப்பாளையத்தில் போதை தலைகேறி கிணற்றில் தவறி விழுந்த நபரை போலீசார் பத்திரமாக மீட்டனர். தினசரி மார்க்கெட் பகுதியில் உள்ள 70 அடி ஆழ கிணற்றின் தடுப்பு மீது பில்லா என்கிற நாகராஜ் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது போதை தலைகேறி நிலை தடுமாறி கிணற்றுக்குள் தவறி விழுந்தார். பில்லாவின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் பில்லாவை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பையா. இவர் கடந்த 28ஆம் தேதி குடும்பத்துடன் ராமநாதபுரம் சென்ற நிலையில் இவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் வீட்டிலிருந்து 50,000 ரொக்கம், தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப்பொருட்களை திருடி சென்றனர். அத்துடன் அவரது காரும் திருடப்பட்டிருந்தது. நிலையில் வீடு திரும்பிய அவர் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். தொடர்ந்து இதுகுறித்து பீர்கன்கரணை போலீசார் விசாரித்து வந்தனர். போலீசார் விசாரித்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி திருடப்பட்ட கார் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் அருகே சுங்கச்சாவடியை கடந்து செல்வது காரில் இருந்த ஃபாஸ்டாக் வாயிலாக கருப்பையாவின் மொபைல் போன் எண்ணுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். இந்த தகவல் தொடர்பாக போலீசார் அந்த காரை திருச்சி சுங்கச்சாவடி அருகே மடக்கி பிடித்தனர். காரை கடத்தி வந்தவரை போலீசார் விசாரித்ததில் படப்பையைச் சேர்ந்த வினோத்குமார் என தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்து 17,000 ரூபாய் பணம், வெள்ளிப்பொருட்கள், தங்க மோதிரம் 2, செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை மேற்கு தாம்பரம் கடப்பேரியைச் சேர்ந்தவர் கெங்காளம்மாள்
கட்டிட தொழிலாளியான இவர் பணி முடிந்து திரும்பிய போது யாரோ ஒருவர் அவரை தாக்கிவிட்டு நகைகள் செல்போன் ஆகியவை பறித்து சென்றதாக பீர்க்கங்காரனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒருவரை விசாரித்ததில் கெங்கம்மாளுடன் பணிபுரிந்து வந்த ஏகாம்பரம் என்பவர் தனது செலவுக்காக பணம் கேட்டு தராத நிலையில் அவரே கெங்கம்மாளை கட்டையால் தாக்கிவிட்டு நகைகள் மற்றும் செல்போனை கொள்ளையடித்துச் சென்றதை ஒத்துக்கொண்டார். இதையடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பள்ளியின் சுற்றுச்சுவர் தரமில்லாமல் கட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா முனைஞ்சிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சுற்றுச்சுவர் அரசு ஒப்பந்ததாரர் மூலம் கட்டப்பட்டு வருகிறது. பில்லர்கள் அதிக அளவில் மண் வைத்து கட்டப்படுவதாகவும் கை வைத்தால் பொளபொளவென உதிர்ந்து விடும் அளவுக்கு தரமில்லாமல் உள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நாங்குநேரி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டாட்சியருக்கு புகார் அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் கனியரசன் என்பவர் பின்னால் வந்த தமது காருக்கு வழிவிட மறுத்ததாக கூறி வழக்குரைஞர் சரவணன் பேருந்து ஓட்டுநர் கனியரசனிடம் தகராறு செய்தார். பேருந்தில் இருந்த பயணிகள் சமாதானம் செய்ததில் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. இதற்கிடையே மீண்டும் வழக்குரைஞர் சரவணன் சில வழக்குரைஞர்களுடன் சென்று போக்குவரத்து பணிமனை மேலாளரிடம் புகார் அளிக்க சென்றார். அப்போது ஏற்பட்ட தகராறில் வழக்குரைஞர்கள் தன்னை தாக்கிவிட்டதாக கூறி ஓட்டுநர் கனியரசன் சக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. இதனால் இரவு நேரத்தில் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு சந்திரசேகரர் கௌரி அம்பாள் மரக்கேடயத்தில் எழுந்தருளி கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் பக்தர்களுடன் உலாவரம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. அதன்பின் சன்னதியின் முன்பாக உள்ள 18 அடி உயர நந்தீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ பூஜையில் 5 மாதங்களுக்கு பின் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை 4 நாட்கள், பௌர்ணமி 4 நாட்களில் மொத்தம் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும். இந்நிலையில் பிரதோஷம் மற்றும் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் ஏராளமானோர் வருவார்கள் என்ற நிலையில் கொரோனா தொற்று காரணமாக 5 முதல் வரும் 8 தேதி வரை 4 நாட்கள் சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் கஸ்தூரி ரெங்கபுரம் ஊராட்சியில் உள்ளவர் அரசு ஒப்பந்ததாரர் இசக்கி முத்து. இவரது வங்கிக் கணக்கில் 12,30,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்தது குறித்து வங்கி அதிகாரிகளிடம் விசாரித்து வந்தார். இந்த நிலையில் அதே ஊராட்சியில் செயலராக பணிபுரியும் பாலசுப்பிரமணியம் என்பவர் ஒப்பந்ததாரர் இசக்கி முத்துவை தொடர்பு கொண்டு வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள 12,00,000 பணத்தை எடுத்து தன்னிடம் கொடுக்குமாறு கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணியம் தரப்பிலிருந்து பணத்தை எடுத்துத்தர கூறி நெருக்கடி கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இதனால் இசக்கி முத்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து நடைபெற்ற விசாரணையில் ஜல்ஜீவன் திட்டத்தில் கையாடல் நடந்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து முதல்கட்டமாக ஊராட்சி செயலர் பாலசுப்பிரமணியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு 12,00,000 ஒப்பந்ததாரருக்கு அனுப்பி வைத்த வட்டார வளர்ச்சி அலுவலர் லயோலா ஜோசப் ஆரோக்கியதாஸ், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கரன் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணை முடிந்து அறிக்கை சமர்ப்பித்த பின்பு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கோமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை தேர்தல் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அதன்படி ஓமலூரில் 18 வாக்குச்சாவடி, இடைப்பாடியில் 10, பனமரத்துப்பட்டியில் 8, அயோத்தியா பட்டினத்தில் 7, நங்கவள்ளியில் 5, தாரமங்கலத்தில் 4, மேச்சேரியில் 3, வீரபாண்டி, தலைவாசல், வாழப்பாடி தலா 1 என மொத்தம் 58 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அந்த வகையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து தேர்தல் அலுவலர்கள் ஆலோசித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான வத்ரா இருப்பு, சதுரகுரி, கூமாப்பட்டி, மகாராஜபுரம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் வத்ரா இருப்பு சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் சாலையில் லிங்கம் கோவில் பகுதியில் கட்டப்பட்டு வந்த புதிய பாலத்திற்கு கான்கிரீட் போடப்பட்டு அதற்கு இரும்பு தகரம் வைத்து கம்பி மூலம் முட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அங்கு பெய்த மழையால் ஓடையில் சென்ற மழைநீர் இரும்பு கம்பிகளை அடித்துச் சென்றது. இந்த விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வருவதை தடுக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு இன்றும் நாளையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மாரியூர், தேவிப்பட்டினம், சேதுக்கரை மற்றும் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்கவும் புனித நீராடி வழிபாடு நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனையடுத்து அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராட வரும் பக்தர்களை தடுப்பு அமைத்து போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர். இருப்பினும் சிலர் தடையை மீறி கடற்கரையில் புனித நீராடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி மகாலய அமாவாசை தினத்தன்று பூம்புகார், தரங்கம்பாடி கடற்கரைகளில் மூதாதையர்களுக்கு திதி செலுத்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவு கூடும் பட்சத்தில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளான சமூக இடைவெளி போன்ற கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மயிலாடுதுறை மாவட்ட கடற்கரைகளில் புதன்கிழமையன்று முழுவதும் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. மேலும் அன்றைய தினம் மாவட்டத்தின் எந்த கடற்கரை பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் கூடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேதாரண்யத்தில் ஆதரவற்ற முதியவரின் சடலத்தை எரியூட்ட எடுத்துச் சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கீழவீதியில் தேரடி அருகில் கடந்த 10 ஆண்டுகளாக வசித்து வந்த ஆதரவற்ற மாற்றுத்திறனாளியான முதியவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். நகராட்சி பொது எரிவாயு தகன மேடையில் எரியூட்டுவதற்கு இறந்த முதியவரின் சடலத்தை வாகனத்தில் எடுத்துச் செல்ல யாரும் முன்வரவில்லை. இதனால் அந்த முதியவரின் சடலம் வீதியிலேயே இருந்தது. இதை அறிந்த வேதாரண்யம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் தனியார் அமரர் ஊர்தி வாகனத்தில் உயிரிழந்த முதியவரின் சடலத்தை ஏற்றி தானே வாகனத்தை பொது எரிவாயு தகன மேடைக்கு ஓட்டிச் சென்றார். பின்னர் அங்கு அந்த முதியவரின் சடலம் எரியூட்டப்பட்டது. இவருடைய இந்த மனிதாபிமான சேவைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தரங்கம்பாடி அருகே காட்டுச்சேரி 30வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் தேர்தல் பரப்புரை ஓய்ந்த நிலையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத 9 மாவட்டங்கள் மற்றும் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட காட்டுச்சேரி 30வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினருக்கான இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது. பரப்புரை ஓய்வடைந்த நிலையில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் அருகே பழுதடைந்த அரசு பள்ளியை பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாயல்குடி அருகே உள்ள எஸ் கீரந்தை கிராமத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடம் ஒன்று இயங்கி வருகிறது. சமீபத்தில் பெய்த கனமழையால் பள்ளிக்கு அருகில் இருந்த பனைமரம் முறிந்து விழுந்ததில் பள்ளியின் மேற்கூரை முற்றிலும் சேதமடைந்தது. இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகளால் மூடப்பட்ட இந்த பள்ளி தற்போது வரை சீரமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் அது தொடக்கப்பள்ளி என்பதால் குழந்தைகளுக்கு நவம்பர் 1ஆம் தேதி பள்ளி திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி பராமரிக்கப்படாதது தங்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளதாகவும் குழந்தையின் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பழமையான இந்த பள்ளி தொடர்ந்து இயங்க பள்ளி கட்டிடத்தை விரைந்து சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது.
விருதுநகர் அருகே கோவில் புலிக்குத்தி கிராமத்தில் சங்கிலி கருப்பசாமி என்பவர் வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்தார். இது தொடர்பாக தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் சங்கிலி கருப்பசாமி, ராமர் மற்றும் மகேஷ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 7 வயது சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் அதிக அளவு மருந்து கொடுத்ததாகவும் அதனால் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் தனியார் மருத்துவமனை மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக பொன்னேரி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் ரைஸ் புல்லிங் என கூறி பொதுமக்களிடையே ஆசையை தூண்டி பணத்தை பறிக்கும் 5 பேர் கொண்ட கும்பலை ராயக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் 2017-2019 ஆண்டு காலத்தில் முறைகேடாக ஆவணங்கள் தயாரித்து அரசு நிலங்களை பட்டா மாறுதல் செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நில அளவையர் சக்திவேல், பெரியகுளம் வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார், போடி சமூக நல பாதுகாப்பு வட்டாட்சியர் ரத்னமாலா, பெரியகுளம் துணை வட்டாட்சியர் மோகன்ராம், ஆண்டிப்பட்டி துணை வட்டாட்சியர் சஞ்சீவ் காந்தி ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை அடப்பன்வயல் பகுதியில் திருக்கோகர்ணம் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த தனசேகர், சக்திவேல், ஹக்கீம் ஆகிய 3 இளைஞர்கள் போதை மாத்திரைகளை பயன்படுத்தி வந்ததோடு அதை விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அந்த 3 கைது செய்து அவர்களிடமிருந்து போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் குற்றவாளிகள் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேதாரண்யம் அருகே வடமழை கிராமத்தில் பாசன வாய்க்காலில் நெல் அறுவடை இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஜேசிபி இயந்திரம் மூலம் நெல் அறுவடை இயந்திரம் மீட்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி ஆற்று நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கேரளாவில் பெய்து வரும் மழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்ட நீரின் அளவு 7000 கனஅடியிலிருந்து 7100 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் டாஸ்மாக் ஊழியர் துளசி என்பவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் 26 டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டன. மேலும் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு துளசியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை அடுத்த இரவுசேரி கிராமத்தில் உள்ள ஆதீன மிளகி அய்யனார் கோவிலில் இரவில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த அம்மன் கழுத்தில் கிடந்த 12 கிராம் சவரன் நகை, 1 வெள்ளி வேல் ஆகியவற்றை திருடி சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி பதிவுகளை கொண்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கோவை கணபதி அடுத்த மணிகாரம்பாளையம் வேலவன் நகரைச் சேர்ந்த தினகரன் இரும்பு வியாபாரியான இவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு லாக்கரில் இருந்த 131 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தினகரன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.